தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு, ஒரு நிரந்தரமான அரசு வேலை. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இது என்ன வேலை, என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் நான் வீடியோ மூலமாக உங்ககிட்ட தெரிவிச்சிருக்கேன். பட் சின்ன சின்ன கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1700 பேர் இருக்காங்க, மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, முதல்ல இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 22 மார்ச் 2023 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. கடைசி தேதி 20/4/2023, அதாவது 20 ஏப்ரல் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணுங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். முதல்ல என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய JAT போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 19900 63200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் 32 வயது வரைக்கும், ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேர் ஓபிசிக்கு கீழே வருவீங்க. உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 200 வேகன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் உங்களால் டைப் பண்ண தெரியுது கம்ப்யூட்டரில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். தென் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் recruitment.nta.nic.in அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் தாங்க இருக்குது, அதனால ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த PDFலேயே நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வாங்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, அன்ரிசர்வ்டு மற்றும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபா ஃபீஸாகவும், எஸ்சிஎஸ்டி மற்றும் அனைத்து பெண்களுக்கு 600 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க. இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட் மட்டும், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மற்றவங்கலாம் ஆன்லைனில் கிரெடிட் அல்லது டெபிட் மூலமாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங்கு, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 150 கொஸ்டின்ஸு, 150 மார்க்கு. எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த முதல் பரீட்சையை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு Tier 2 ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. இதில் 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதில் 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர் எக்ஸாமினேஷன் தான், அதனால் இதில் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க சிலபஸில் இருக்க மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் தெரியணும் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் மட்டும் சென்டர் இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸாமை சென்னையில் மட்டும் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதுறோம்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். தென் இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ரெப்ளிகா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு அப்ளை பண்ணுற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.